ஆடை சுதந்திரம் எல்லாத்துக்குமே இருக்கு, அதுக்குன்னு இப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சமீபத்துல ஆடு ஜீவிதம் படத்துல நடிச்ச அமலா பால் கர்ப்பமா இருந்த காரணத்தினால திரைப்படங்கள்ல நடிக்காம ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ மறுபடியும் படங்கள்ல கமிட் ஆகி நடிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த நிலையில மலையாளத்துல அர்ஃபாஸ் அயூப் இயக்கத்துல ஆசிப் அலி கூட லெவல் க்ரோஸ் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. வரக்கூடிய ஜூலை 26 இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அண்ட் இந்த படத்துடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்காக அமலா பால் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கேரளால எர்ணாகுளத்துல இருக்கக்கூடிய காலேஜுக்கு வந்து போயிருக்காங்க. அங்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஜாலியா பேசிருக்காங்க. இது தொடர்பான காணொலிகள் அப்படிங்கறது சமூக வலைத்தளங்கள் ரொம்ப வைரல் ஆச்சு. இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, அவங்க அணிந்திருந்த ஆடை ரொம்ப கவர்ச்சியா இருக்கு அப்படின்ற மாதிரியும், மாணவர்கள் மத்தியில இப்படி ஏதாவது யாராவது ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்களா, இதுவே ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு உதாரணமாகறாதா அப்படின்ற மாதிரி நிறைய நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு அமலா பால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் எனக்கு பிடிச்ச எனக்கு வசதியா இருக்கக்கூடிய விருப்பமான உடையதான் நான் போட்டுட்டு வரேன். இதுல என்ன பிரச்சனை இருக்கு, எப்படிப்பட்ட உடைய அணியணும் அப்படின்றது ஒவ்வொரு பெண்களுக்குமே கண்டிப்பா தெரியும். அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், அதுல தலையிடுறதுக்கு யாருக்குமே வந்து உரிமை கிடையாது. ஒருவேளை தவறான போட்டோஸ் இருந்ததுன்னா அது கேமரால இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கேமரால இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கட்டும், நீங்க அந்த மாதிரி உடை அணிஞ்சிட்டு வந்ததுனாலதான கேமரால அந்த மாதிரி பதிவாகிறதுக்கான ஒரு காரணமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் கேட்டுட்டு இருக்காங்க.